வணக்கம். சுபீட்சன் டிவி வழங்கும் செய்திகள். திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலக பகுதியில் கிராமிய அபிவிருத்தி திணைக்களம் ஊடாக இடம்பெற்று வரும் தையல் பயிற்சி பாடநெறியை பூர்த்தி செய்த மாணவர்களின் கண்காட்சி நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. குறித்த கண்காட்சியின் அங்குரார்ப்பண வைபவமானது புதுக்குடியிருப்பு கிராம சேவகர் கட்டிடத்தில் பிரதேச செயலாளர் ஜி ஸ்ரீபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் 18 வகையான தையல் உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் 2022 ஆண்டில் தையல் பயிற்சி நெறியை நிறைவு செய்த மாணவர்களின் சுய தொழில் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்குடன் இவ்வாறான கண்காட்சி இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இக்கண்காட்சியில் சிறுவர் ஆடை உற்பத்திகள், கட்டில் விரிப்பனைகள், தலையணை உரை, சிறு பைகள், கால் துடைப்பான் என பல உற்பத்தி பொருட்கள் இதன்போது காட்சிப்படுத்தப்பட்டன. இதன்போது உரையாற்றிய தம்பலகாமம் பிரதேச செயலாளர் ஜி ஸ்ரீபதி, இவ்வாறான உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதன் ஊடாக நாம் அதனை வெளி உலகுக்கு கொண்டு சென்று தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி சிறந்ததொரு உற்பத்தியாளர்களாக மாற வேண்டும் என்றார். குறித்த நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் ரா பிரசாந்தன், கிராமிய அபிவிருத்தி திணைக்கள மாவட்ட உத்தியோகத்தர் எஸ் பத்மராஜா, சமூக சேவை உத்தியோகத்தர் ப சுதன், கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் எம் ஆர் பர்ஹானா, சிரேஷ்ட தையல் போதனாசிரியர் ஆர் சர்வேஸ்வரி, ஓய்வு பெற்ற சிரேஷ்ட தையல் போதனாசிரியர் எம் கே எல் லீமா ரோசலின் உட்பட பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். போட்டோ எடுத்தா தானே நம்ம ப்ரூஃப் போடணும். இன்னொரு இடத்துக்கு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு ஆடியோ நானே தயாரித்த ஆடியோவில் போட்டு